திருப்பாறை சரணம் ஐந்து பாசனங்களை அனுபவித்திருக்கிறோம். முதல் பாசனத்தில் அறம் பற்றியும், இரண்டாவது பாசனத்தில் வியூகம் பற்றியும், மூன்றாவது பாசனத்தில் விபலம் பற்றியும், நான்காவது பாசனத்தில் அந்தர்யாமி பற்றியும், ஐந்தாவது பாசனத்தில் அத்தையை பற்றியும் பார்த்தோம். ஓரளவு பார்த்தோம். ஆறாவது பாசனம் முதல் பதினைந்தாவது பாசனம் வரையில் உயிர் உணர்த்தும் பாசுரங்கள், எழுப்பும் பாசுரங்கள் அல்ல. இறை உணர்வு ஒரு சிலரை இருக்கும் இடத்தில் இருந்தே அனுபவிக்க தோன்றும். அந்த அனுபவ தசை அதித்துயிலாக அமைதியாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு எம்பெருமானின் கல்யாண குணங்களை கேட்டு ரசித்து உடனே மற்றவர்களோடு பங்கிட்டுக் கொண்டால்தான் தூக்கம் வரும். இரண்டு வகையான பேர்கள் உண்டு. இங்கே துயில் உணர்த்துகிறார்களே தவிர உறக்கத்திலிருந்து எழுப்புகிறார்கள் இல்லை. இந்த ஆறு முதல் பதினைந்து வரையில் இருக்கின்ற பாசுரங்களை சற்று ஆய்வுபூர்வமாக பார்ப்போமே. ஆறாவது பாசுரம் முதல் பதினைந்தாவது பாசுரம் வரையில் உணர்த்தும் பாசுரங்களாக நாச்சியார் அமைத்திருப்பதன் அடிப்படை நோக்கம் என்ன? ஒரு நாடு உயர்வு பெற வேண்டுமேயானால் அந்நாட்டிலே இருக்கிற ஆறு வயது முதல் பதினைந்து வயது வரையில் உள்ள குழந்தைகள் உணர்த்தப்பட வேண்டும். அவர்கள் உணர்வு பெற்றால்தான் அந்த நாட்டில் இறை அன்பும் பெருகும், அன்பு வளரும், ஆன்மீகம் தழைக்கும். இது நாச்சியார் திருவுள்ளம். இரண்டாவது, உரையாசிரியர்கள் பெருமையை சற்று ஆழ்ந்து பார்ப்போம். உரை வளம் வைணவத்திற்கு சிறப்பு தருவது. வைணவத்திற்கு இருக்கும் உரை நலம் மற்ற எதற்கும் இல்லை என்று சொல்லலாம். குறிப்பாக திருப்பாவைக்கு ஆறாயிரப்படி, மூவாயிரப்படி, பன்னிரண்டாயிரப்படி, இப்படி படிப்படியாக உரை வளங்கள் இருப்பதை நாம் அறிவோம். உரையாசிரியர்கள் மிகவும் சாமர்த்தியமானவர்கள். திருப்பாவையில் ஆறாவது பாசுரம் வரையில், ஆறாவது பாசுரம் முதல் பதினான்காம் பாசுரம் வரையில் உள்ளிருப்பவர் பேசுபவராக அகச்சான்று இல்லை. பதினைந்தாவது பாசுரத்திலே இருக்கிறது. ஆனால் உரையாசிரியர்கள் உள்ளிருப்பவரும் பேசுவதாக கற்பனை செய்து கொண்டு பாவனா பிரகடனத்தினாலே உரையாற்றியிருக்கிறார்கள். இது என்ன அணுகுமுறை நாம் சிந்திக்க வேண்டும்? ஒரே துறையில் இருப்பவர்கள், ஒரே நிலையில் இருப்பவர்கள், டூ இன்டலெக்சுவல்ஸ் திங்க் அலைக், ஒரே மாதிரி தான் நினைப்பார்கள். உள்ளே இருப்பவள் என்ன நினைப்பாள் என்பதை இவர்களே யூகித்து பதில் சொல்லுகிறார்கள் என்று அமைத்திருக்கிறார்கள் உரையில். இதற்கு திருஷ்டாந்தம் நாம் இன்று பயன்படுத்துகிறோமே கணினி, கணிப்பொறி. அதில் ஒரு வியாபாரி வியாபாரத்தை பெருக்குவதற்காக 5 லட்சம் கடன் வாங்கினேன் என்று ட்வீட் பண்ணுவாரேயானால் நீங்கள் பார்த்திருக்கலாம், பக்கத்திலே ஒரு கேள்வி வரும், ஆன் வாட் இன்டரெஸ்ட், என்ன வட்டி என்று. என்ன வட்டி என்று அவர் பதிவு செய்யவில்லை, அதுவாகவே கேட்கிறது. இவற்றால் எ மிஷின் கேன் டூ திஸ் என்று இருக்கும் பொழுது இன்டலெக்சுவல் பீப்புள்,
உள்ளே இருப்பவர் என்ன நினைப்பாள் என்று நினைப்பதிலே வியப்பு ஒன்றும் இல்லை. ஆகவே இந்த உரை வளம் இருக்கிறது. அது 3000 படியாக இருந்தாலும் 6000 படியாக இருந்தாலும் வைணவத்திற்கு ஒரு தனி சிறப்பு. வைணவம் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் பூர்வாச்சாரியர்கள் உரை வளம் பரப்பப்பட வேண்டும். நல்ல தமிழில் உரை எழுதியிருக்கிறார்கள். மணிப்பிரவாளம் என்பது பழமொழியும் தென்மொழியும் கலந்தது. அன்று அது நடைமுறையில் இருந்தது, இன்று நடைமுறையில் இல்லை. எனவே இன்றைய சொற்பொழிவாளர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நல்ல தமிழில் பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அனைத்தையும் திரட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அது. அந்த நிலையில்தான் நாம் 6வது பாசுரத்திலிருந்து உரையை கொடுக்க ஆரம்பிக்கின்றோம். உள்ளும் சிறந்தினக்கான் புல்லறையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரபம் கேட்டிடையோ உள்ளா எழுந்திராய் செய்முறை நஞ்சுண்டு நல்லச்சகதம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத் தளவில் செய்த வந்த விட்டினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து அறியன்ற பேரரபம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேறுவோர் எம்பாவாய். ஏன் எம்பாவாய் என்பதற்கு ஏற்கனவே அறியல் பொருள் சொல்லியிருக்கிறேன். பலர் அதை அசை என்று விட்டுவிடுகிறார்கள். அது அசை அல்ல, பொருள் நிறைந்தது. ஏன் ஓர் எம் பாவாய், எம் பாவாய் எனது அருமை தோழியே, ஏர் நான் சொல்லுகின்ற கருத்துக்களை முதலில் ஏற்றுக்கொள், அதன் பிறகு ஓர் நீ ஆராய்ந்து பார், நான் சொல்வது சரியாயிருந்தால் என் பின்னால் வா. எத்தனை நயக் தக்க நாகரிகமான வார்த்தைகள். நான் சொல்லுகிறேன் என்பதற்காகவே முழுவதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. நான் சொல்லும் பாணி இருக்கிறதே உங்களுக்கு பிடித்திருக்குமே, ஆனால் அதை பரப்புவதற்கு என்ன ஒன்றோ அதை செய்யுங்கள். இதுதான் நாகரிகம். ஆகவே இந்த பாடல்களை படிக்கும் பொழுது என்ன தமிழ் என்று நாம் இயக்கம் எடுக்க முடியாது. புல்லும் சிறந்தின, புல் என்றால் பறவைகள். சிலம்புதொல் என்று சொன்னால் பறவைகள் கூட்டை விட்டு வெளியிலே செல்லும் பொழுது தங்கள் இறையை தாங்கள் தேடப் போகிறோம் என்ற நம்பிக்கையின் விளைவாக ஒன்றுக்கு ஒன்று நம் உணவை நாம் தேடப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியிலே பேசுகின்ற பேச்சு. சுவாமி தேசிகன் வைராக்கிய பஞ்சகத்திலே குறிப்பிடுவார், கேவலம் பறவைகள் தனக்கு வேண்டிய உணவை பெற வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே செதறி இருக்கின்ற தானியங்களை பொறுக்கி தின்கின்றனவே, இதை நாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டாமா? உணவை தேடி உழை, உணவு கிடைக்கும் என்று ஒரு தத்துவம் அல்லவா அவை சொல்கின்றன. அந்த தத்துவத்தின் எதிரொலிதான் உள்ளும் சிலம்பின. உள்ளே இருப்பவர் கேட்கிறார், சுப்பிரபாதம் கேட்டு எழுந்திருக்க வேண்டிய நீங்கள் கேவலம் பறவைகள் ஒளியை கேட்டால் எழுந்திருக்க வேண்டும் என்று. வெளியில இருப்பவர்கள் சொன்னார்கள், அம்மா பறவைகள் எழுந்து சத்தம் இத்தன என்று நாங்கள் சொல்லுவதிலிருந்தே ஜிதர்கள் எல்லாம் எழுந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். புல்லறையன் கோயில் பறவைகளின் தலைவனாயிருக்கின்ற கருத்மான், கருத்மானுக்கு தலைவனாக இருக்கின்ற எம்பெருமான், எம்பெருமான் திருக்கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் எத்தன்மையிலும் என் நினையிலும் மாறாத வண்ணமும் ஒளியும் உடைய சங்கங்கள். ஒவ்வொரு வாக்கியம் பற்றியும் தங்கு சுட்டாலும் வெண்மையிலும் எத்தன்மையிலும் என் நினையிலும் மாறாத வண்ணம், அந்த வெண்மை மாறவே மாறாது, ஒலியும் சப்தமும் உடைய சங்கம்.
பிள்ளைவெளி தங்கின் பிள்ளை இருப்பவர் கேட்கிறார், பைத்தியக்காரத்தனம், சங்கு என்றாலே வெண்மை என்பது தெளிவு, வெள்ளை விடுச்சங்கு என்று சொல்லுகிற அம்மா நீ இருக்கும் நிலையில் சங்கு வெண்மை என்பது கூட மறந்துவிட்டு இருக்கிறாய், எனவே நினைவுபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். வெள்ளை விடைச்சங்கின் பேரரவம், இந்த சப்தம் இருக்கிறதே பெருமை பொருந்திய சப்தம், போர்க்களத்திலே ஒரு மாதிரியாக இருக்கும், சாதாரண சமயத்திலே ஒரு மாதிரியாக இருக்கும், போர்க்களத்திலே எதிரிகளுக்கு பயத்தை உண்டாக்கும், மற்றவர்களுக்கு ஞானத்தை உண்டாக்கும், அப்படிப்பட்ட சங்கம் அது. ஆகவே பேரரவம் கேட்கிறையோ, சங்க துவனி உன் காதில் விழவில்லையா என்று கேட்கிறார்கள். இங்கே நாம் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறோம். இன்றும் கூட சில கிராமங்களில் மார்கழி மாதம் விடியற்காலையிலே ஒரு அன்பர் சங்கு ஓடிக்கொண்டு வீதியிலே செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த சங்கு ஓடி மற்றவர்களை எழுப்புதல் என்கின்ற இந்த சம்பிரதாயம் தமிழ்நாட்டிலே வேரூன்றிய ஒன்று. பேரரவம் கேட்கலையோ, அடுத்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதாக உள்ளாய், அம்மா பகவத் அனுபவத்திலே எப்பொழுதுதான் நீ இருந்திருக்காய், எனவே இன்னும் முழுமையான அனுபவம் ஏற்படவில்லை, நீ பிள்ளைத்தன்மையோடு இருக்கிறாய், எழுந்திராய், தயவு செய்து எழுந்துவா, நம் நோன்பின் நாயகன் யார் தெரியுமா, பேய் முனை நஞ்சு உண்டு, நல்ல பெண்ணாக வேடமிட்டு எம்பெருமான் கண்ணனுக்கு விஷத்தையே கொடுக்க வந்தார் பூதனை, அவரது நஞ்சு இருக்கிறதே, நஞ்சு கலந்த அந்த பால் சுரப்பி இருக்கிறதே, அதை உண்டான் இவன் அவள் கதறுகிறாள், இனி போடுபடா, விட்டுவிடு 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 என்று கதறுகிறார். என்னை தேடி நீ வந்துவிட்ட பிறகு உன்னை விடுவது என்பது என்னால் முடியாத காரியம், எனவே நீ கொடுக்கும் விஷம் இருக்கிறது, பேச்சு முறை உன்னை கண்டு சின்னையும் இல்லாத என் நெஞ்சம், ஆட்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும் நான் முனைந்தேன், சாக்கின நீரோடு நெல்லி கலாரத்தில் போரித்து வைத்தேன், பட்ட போகிற வடிவன்னா அஞ்சனமான நெய்வாரா என்ற அனுபவ வகையிலே பேச்சு முனை உன்னை கண்டு. அது மட்டுமல்ல, கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி, தங்கன் ஆயர்பாடியிலே இருந்த குழந்தைகளை எல்லாம் அழைத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு அவருடைய வள்ளியின் வடிவத்திலே அங்கே அழைத்திருந்தார். அந்த யக்ஷனை குழந்தைக்கு அமுது ஊட்டி பின்னர் உறங்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த வண்டியினுடைய ஏற்காடு இருக்கிறதே அதில் தூளியை கட்டி, தூளி என்பது பண்டைய கால வழக்கம், புடவையினாலே கட்டுவார்கள், மெல்லிய துணியினாலே கட்டுவார்கள், குழந்தைக்கு உறுத்தக்கூடாது என்பதற்காக எம்பெருமான் கண்ணனை அதிலே உறங்கும்படியாக செய்து பின் தன் வேலையை பார்க்க சென்றார். எம்பெருமான் அந்த வண்டியிலே அசுரன் இருக்கிறான் என்று புரிந்து கொண்டு ஏதோ திடீர் என்று அழுவது போல் அழுது தனது காலை உயர தூக்கி உதைத்தார். கள்ளச்சகனம் என்ன ஆயிற்று தெரியுமா, கலக்கழிய, சக்கரம் என்ற ஒரு பகுதியிலே இருக்கின்ற உறுப்புகள் என்னென்ன உண்டோ அத்தனையும் தனித்தனியாக பொடிப்படியாக போகும்படியாக, கலக்கழிய சாரோஜ், இப்படியெல்லாம் ஏழைகளை செய்தானே அவன் யார் தெரியுமா, வெள்ளத்து அளவில் நீளமர்ந்த நித்தினை, திருப்பார் கலவையிலே ஆர்த்தர்களின் துணை தன் கவிதை விட வேண்டும் என்பதற்காகவே வந்து அறிகுறிகள் கொண்டிருக்கின்ற அவன், அவன் வித்தினை முதல் தனி வித்தேயோ நம்மாழ்வார் அனுபவம். வித்து என்று சொன்னால் விதை, சரியாக தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காரணபூதனை, அவன் தான் காரணமானவன், ஜெகத் காரண நமன் ஒருவனை, அப்படிப்பட்ட விதையாக இருப்பவனை எம்பெருமான் கண்ணனை உள்ளத்தில் கொண்டு, எம்பெருமானை உள்ளத்திலே வைத்திருக்கிறார்கள்.
அவனை விட்டு திரும்பிய மனம் இல்லை. நீ எங்கே இருப்பது என்று அவனை கேட்டு உன்னை வெளியிலே விடாமல் உள்ளே வைத்திருக்க வேண்டும். நெஞ்சகம்பால் இடம் கொண்ட என் நம்பன் என் நெஞ்சத்திலே இடம் கொண்டிருக்கிறான். உறைவிட அமைவிப்பன் என்று முகன் சொல்லுவான் கம்பராமாயணத்திலே. என் அப்படே ராமா, உனக்கு நான் இடம் கொடுப்பேன், தங்குவதற்கு பரணயோகாவை அமைத்துக் கொடுப்பேன் என்று எல்லோரும் உரை எழுதினார்கள். அதே சொன்னேன், அது சரியான உரை அல்ல. என் நெஞ்சகம்பால் உனக்கு இடம் கொடுப்பேன், உன்னை விட்டு பிரிய எனக்கு மனம் இல்லையடா, நீ நிரந்தரமாக என்னோடு இருக்க வேண்டுமடா, எனவே உன் நெஞ்சில் இருக்கிறதை அதை உனக்கு கொடுக்கிறேனடா என்று முனிவர்களும் இப்படி செய்தவர்கள் மனநசீலர்கள். முனிவர்கள் என்று சொன்னால் மனநசீலர்கள், மனதிலே ஒழுக்கமுடையவர்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் பகவான் ஒருவன் தான். அவன் உகப்புக்காகவே காரியங்கள், அவன் மகிழ்வதற்காகவே செயல்பாடுகள். இப்படி வாழ்கின்ற மனநசீலர்கள் யோகிகள். அந்தியாக இருக்கின்ற அவனை நினைத்து 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 உள்ளம் பொறித்து வாய் திறக்காமல் அப்படியே அமைதியாக நித்தியம் சமாதி குசுமையை உணர்பவாய பிராட்டி எப்படி அமைதியாக இருந்தோ அப்படி அமைதியாகவே இருந்து கான்சன்ட்ரேஷன் இன் இங்கிலீஷ் கான்சன்ட்ரேஷன் இட் இஸ் நாட் சோ ஈஸி. இவர்கள் எ மேன் குட் கான்சன்ட்ரேட் இஸ் மைண்ட் அண்ட் தி லார்ட் He can get relief from all the illness. எல்லா நோய்களிலிருந்தும் விடுபடுவார். அப்படி யோகிகள் தான் பண்ண முடியும், சாதாரணமானவர்கள் பண்ண முடியாது. யோகிய உருவம் நல்ல எழுந்து அருமையான தமிழ் சொல். நீங்கள் படுக்கும் பொழுதும் மென்மையாக படுக்க வேண்டும், உள்ளே பகவான் இருக்கிறான், ஆத்மா இருக்கிறது என்ற பயத்தோடு. சாதாரண விழப்படாது தரையில, மெல்ல எழுந்து நிறந்திருக்கும் பொழுதும் மெல்ல எழுந்திருந்து சகலாதாரை மலையிலிருந்து உருட்டிய பொழுது இந்த இதயம் மண்ணுக்கு வரும் பொழுது கையை வைத்து மெல்ல மெல்ல என் அப்பனே உள்ளே நீ இருக்கிறாய், உனக்கு அடிபடப் போகிறதே, உனக்கு அடிபடப் போகிறதே என்று மெல்ல எழுந்து தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுது மெருமையாக நிறுத்த வேண்டும். அது என்று பேரரபம் கரீர் 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 கரு என்று பிரார்த்தனை ஸ்லோகங்களை சொல்லி எழுந்திருக்க வேண்டும். அந்த பேரரபம் பெருமை பொருந்திய ஒளி என்று கொள்ள உறக்க என்றார். பேரரபம்னா உயர்ந்த ஒளி அல்ல, பெருமை பொருந்திய ஒளி. சப்தம் அரியஷ்டகம் என்று ஒரு எட்டு ஸ்லோகங்கள். எவனோதன் விடியற் காலையில் எழுந்திருந்து ஹருகி 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 என்று சொல்லுகின்றானோ அவனது பாவங்களில்தான் போய் அவன் விஷ்ணு பதத்தை அடைகிறான் என்பது சம்பிரதாயம். மெல்ல எழுந்து அரியன்று பேரரவன் அம்மா பெண்ணே, அவர்களுடைய யோக நிலை நீ உன்னால் முடியாவிட்டாலும் கூட இப்படி இருக்கிறார்களே என்று உள்ளம் புகுந்து மனதிலே நிறைவேற்று கொளிர்ந்து நாமும் அப்படிப்பட்ட ஒரு யோக நிலையை அடைய வேண்டும் என்று மனம் குளிர்ச்சி அடைந்து மகிழ்ந்து அந்த மனம் குளிர்ச்சியினாலே அகம் மகிழ்ந்து நீ எழுந்து வர வேண்டும் என்று இந்த பாத்திரத்தில் அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள்.